ஏமாற்ற தடை சட்ட வழக்கில் 2023 ஜூன் 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலகிருஷ்ணன் கடந்த ஆண்டு ஆகஸ்டம் அமலாக்கத்துறையினரால் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜனவரி 22 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய தேதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரி செந்தில் பாலா தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அள்ளி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி வாதிட்டார். அப்போது அவர் மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்ததே செல்லதாகிவிடும் என்றும் வாதிட்டார். மேலும் வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்களை தங்களுக்கு வழங்கவில்லை எனவும் மேலும் இந்த வழக்கில் ஆவணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் வழக்கின் விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையும் தாமதப்படுத்தும் நோக்கிலே இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மனு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் மேற்கோள் காட்டப்பட்ட 2 தீர்ப்புகளுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் விசாரணையை தள்ளி வைக்க கோரும் செந்தில் பாலாஜியின் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அத்தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த மனு மீது பிப்ரவரி 15 தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி எஸ் அள்ளி இந்த திட்டம் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.